ஒரு சில பீரங்கி குண்டுகளின் முன்னாடி ஒரு ஆணி மாதிரி அமைப்பு இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க அது ஏன்னு தெரியுமா ஒரு பீரங்கியை அழிப்பதற்கு வெடிப்பு ஆற்றலை பயன்படுத்துவாங்க இல்லன்னா இயக்கவியல் ஆற்றல் அதாவது கைனட்டிக் எனர்ஜியை பயன்படுத்தி வேகமாக செல்லுகின்ற உலோகத்தால ஓட்டை போட்டு கொண்டு செல்லக்கூடிய குண்டுகளை பயன்படுத்துவாங்க ஆரம்ப காலங்களில் பல வகையான குண்டுகளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நாளடைவில் அடர்த்தியான உலோகத்தால ஈட்டி போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இப்ப பயன்படுத்திட்டு வராங்க பீரங்கியோட குழல் பெருசா இருக்கும் அப்படின்னும் போது அந்த குழலை அடைப்பதற்கு என்ற ஒரு அமைப்பை வைத்து அதன் நடுவே யுரேனியம் அல்லது டங்ஸ்டனால் ஆன இந்த ஈட்டியை வைத்து வச்சிருப்பாங்க இந்த பீரிங்கி பொழுது குண்டு வெளியில வரும் பொழுது அதோட சேபாட் பிரிந்து கீழே விழுந்துரும் அந்த ஈட்டி மட்டும் ரொம்ப வேகமாக போய் எதிரியோட டேங்க் மேல பட்டு அதை ஓட்டை போட்டு கொண்டு உள்ளே சென்று தெறிக்கும் இதுதான் ஆர்மர் பியர்சிங் டிஸ்கார்டிங் சாபாட் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈட்டியின் பின்பகுதியில எப்படி ஒரு அம்புல இறகுகளை வைத்து அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அம்புகளோ அதே மாதிரி இதுலயும் ஃபின்ஸ் என்ற அமைப்பு இருக்கும்